Hi friends, welcome to our channel Oliyolio. So idu pathinga appadina enoda team t-shirt innikku dhaan cricket velaandu vandu okkandirken. So correct ah or phone vanduchu enna nu pathinga appadina na Aarif vandu romba naala vandu Spider-Man dress venum appdin ketittirundhan. Last video la na ungalukku sollirundhen நம்ம பிரியாணி குக்கிங் வீடியோலேயே வந்து அவன் ஸ்பைடர்மேன் மூவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ அதை பார்த்துலேருந்து அவன் ரொம்ப ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனாக மாறிட்டான். ஸ்பைடர்மேன் ஒரு டிராயிங்கும் பண்ணியிருக்கான், அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ அவனோட ட்ரெஸ் நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிட்டேன், வந்துருச்சு வாங்கிக்கோங்கன்னு கீழே நூன்லேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் இப்போ அவனே கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வரேன். ஆரம்பிக்கிட்டு அது என்னோடய புக்ஸ்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு அதை ஓப்பன் பண்ணும்போது அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அவன் எப்படி சந்தோஷப்படுறான் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். கொரியர் வாங்கிறதுக்கு நானும் ஆரிஃபும் வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி இன்னும் வரல. ஸோ வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும் பொழுது வேற ஒரு வண்டி வந்துச்சு. ஸோ கார்ட்டன் பாக்ஸ்லாம் இருந்தனால மேபி இந்த வண்டியாக இருக்குமோன்னு நான் நினச்சேன். பட்டு போய் பார்த்தா அந்த வண்டி இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் ஃபைனலாக ஒரு வழியாக வண்டி வந்துருச்சு. ஆரிஃப் கேட்டல, அதனால் நானே கொரியரை வாங்கி பார்சலை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். வாங்கினதும் அவனோட ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இதுன்னு தான் என்கிட்ட கேட்டால், நான் வந்து ஆஸ் யூஷுவல் புக்ஸ்னு சொல்லிட்டேன். இந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் வந்து அவனுக்கு ரொம்ப க்ரேஸு. ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தான். ஊரில் வந்து ஒனிஸ் மச்சான், அதாவது என்னோடய பிரதரின்லாம், அவர் நான் வாங்கித்தரேன்னு சொன்னால் நம்ம ஊருக்கு போய் தான் வாங்க போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வருந்தான். ஊருக்கு போனால் எனக்கு தெரிஞ்சு அவரும் ஒன்று வாங்கி தருவார். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கேஷுவலாக ஆன்லைனில் செக் பண்ணும்போது நூனில் இருந்துச்சுன்னு நான் ஆர்டர் போட்டேன். இப்போ அவன் என்ன பண்ண போகிறான், அதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான், கண்டிப்பாக உடனே போடணும்பா. என்ன அதுல இருக்கு? டாடாவோட புக்ஸ் இருக்கு. வீட்டுக்கு போ. நீ என்ன இருக்கும் நினைச்ச? இதுல டாய்ஸ் இருக்கும் நினைச்சியா? டாடாவோட புக் ஆர்டர் பண்ணிருந்தேன். சிசர் நான் கட் பண்ணி தரேன் உங்களுக்கு. நீங்க எனக்கு ஓபன் பண்ணி புக் என்ன புக்னு பார்த்து சொல்றீங்களா? எனக்கு படிக்க தெரியாது. ஆல்பாபெட்ஸ் மட்டும் சொல்லுங்க, லெட்டர் மட்டும் சொல்லுங்க. டாடா ஜான் சிசர் அந்த சைடு வச்சிருங்க. விட்டுட்டு ஜான் சிசர் பார்த்து பையன் கண்ணு அங்கே வச்சிருக்கான். லட்டுமா கொஞ்சம் நகருங்க அந்த சைடு. போதும் போதும் போதும், எழுந்து உட்காருங்க. ஆரிஃப் நல்லா ப்ராப்பரா உட்காருங்க. உங்களோட புக் பார்சல். புக் பார்சல். புக் பார்சல். யாரோட புக் பார்சல் இது? உங்களோட. ஓகே. அது கொடுங்க, அப்படியே கொடுங்க. அவர் ஓபன் பண்ணட்டும். வாங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி டாடா கொடுங்க புக். இன்னொரு கவர் தான், ஓபன் பண்ணுங்க. என்னது சொல்லுங்க, புரியல. Thank you டாடா போலலாம். Thank you டாடா. அப்போ டாடா. ஹகீஸ்? ஹகீஸ். ஓகே, இப்போ நம்ம காஸ்டியூம் போடலாமா? ஃபேவரட் ஹீரோ யாரு? ஸ்பைடர்மேன் தான். ஸ்பைடர்மேன் தான் ஃபேவரட் ஹீரோவா? சரி, நம்ம ஸ்பைடர்மேன் Dress போடலாமா? ஸ்பைடர்மேன் நீங்க பாருங்க. சக்சஸ்ஃபுல்லி ஆர் யூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ் டு ஸ்பைடர்மேன். ஒரு வழியாக ஆசைப்பட்ட மாதிரி ஸ்பைடர்மேன் ஆயிட்டார் அவர். ஸோ இப்படி தான் ஸ்பைடர்மேன் வாலில் ஏறுவாரோம். ஸோ இவன் பார்க்குற ஸ்பைடர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2009 ஐ திங்க் அவர் அந்த டைமில் வந்தது அந்த பீட்டர் பார்க்கர் ஃபஸ்ட்டு படம். 90s கிட்ஸுக்கு ஃபேவராக இருக்குது பார்த்தியா, அந்த படம் தான். அந்த படம் அவனோட ரொம்ப ஃபேவரேட். அவனாக போய் நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுட்டு என்ஜாய் பண்ணுவான். ஸோ நைட்டு டின்னர் வீக்கெண்ட் வெளியே போகலான்னு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ அதே காஸ்டியூமில் தான் ஸ்பைடர்மேன் கிளம்பிட்டாரு.
லிஃப்டில் இருந்து கீழே இறங்கினா நம்மளுடைய சர்ப்ரைஸ்க்கு பப்பு இஸ் வெயிட்டிங். ஆரிஃபை ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் பப்புக்கு சரியான ஷாக்கு. ஸோ பாரதி சார், பப்பு, பிரகதி சிஸ்டர் எல்லாத்தையும் பேசிவிட்டு, ஸோ அவங்களும் எங்கேயும் வெளியே போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட பேசிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பாய்ஸ் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர் சாப்பிட சென்னை தர்பார் போகிறோம். ஸோ ஸ்பைடர்மேன் இந்த காஸ்ட்யூம்லேயே தான் வருவாராம், இந்த காஸ்ட்யூமோட நிற்கிறாரு. ஆரிஃப் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்பைடர்மேன் காஸ்ட்யூம் பிடிச்சிருக்கா? இப்போ நம்ம இப்போ நம்ம என்ன போறோம்? காஸ்ட்யூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஸ்பைடர்மேன்ஸ் ஃபீச்சர்ல டாப் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. சரி, இப்போ நம்ம எங்க போறோம்? சாப்பிட. சரி, இது கழுவி வச்சிட்டு வர வேண்டியது தானே? அப்படியே வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்பைடர்மேன் சாங் பிடிக்கும். அப்படியா? எனக்கு ஸ்பைடர் இருக்கு. அப்படியா? ஸ்பைடர் எப்படி வள விடுவாரு? ஹோட்டலுக்கு எதிரிலேயே வந்து மொராக்கன் டேஸ்ட்னு ரொம்ப நாளாக இங்கே அந்த பெட்ரோமீனில் ஆரம்பித்த ஒரு ஷாப் இருக்குது. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காஃபீஸ், அப்புறம் அந்த கேக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதை ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாள் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. ஸோ இவங்களுடைய டிஷஸ் எல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் இங்கே என்ன ட்ரை பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரக் சாய். அதில் ரெண்டு விதமான ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இது அவங்களுடைய மெனு. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் வந்து டயகனலி ஆப்போசிட் டு சென்னை தர்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க பெட்ரோமின் பக்கத்தில். டீயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கரக் சாய். காட்டுங்க அப்படியே. இப்போ சொல்லுங்க. ஸோ ஒன்று வந்து கரக் சாஃப்ரான், ஒன்று வந்து கரக் ஹைல். சொல்லி ரெண்டு ஃப்ளேவர் கரக் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். ஆப்போசிட்லேயே ஒரு பார்க் இருக்குது, அங்கே வந்து உட்காந்து ஜாலியாக டீ சாப்பிட்டு முடித்தாச்சு. முடிச்சுட்டு ஆரிஃப் கொஞ்ச நேரம் விளையாடணும்னு சொன்னான்னு சொல்லி அவனை அங்கே பிளேயிங் ஏரியா இருக்குது, அங்கே விளையாட வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். பாய் பாய்.